ஜென்ல ஒரு அழகான தத்துவம் இருக்கு இதை உதறிட்டேன் அதை விளக்கிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்க எதையுமே உதரவும் முடியாது அதுல இருந்து விலகவும் முடியாது ஞானம்ன்றது வெளியே பதுக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல அதை யாருமே தேடி திரிந்து கைப்பற்றதும் இல்ல அப்படின்றது தாங்க அந்த தத்துவம் இந்த தத்துவத்தை தெளிவா விளக்கும்படியாக உங்களுக்கு ஒரு அழகான கதையை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒருத்தர் ஆழமான தேடுதல் வேட்டையில இருக்காரு ஞான வேட்கை அவர்கிட்ட அதிகமாவே நிரம்பி இருந்துச்சு எதை எதை கேள்விப்படுறாரோ அதை எல்லாத்தையுமே முயன்று பார்க்கிறது அவரோட செயலாவே இருந்துச்சு பற்றுகள் எல்லாவற்றையும் தான் ஞான வாயிலோட திறவுகோள் அப்படின்னு பலர் சொல்றாங்க உடனே அவர் தன்னுடைய உதறியேறாரு தன்னுடைய சொத்துகளையும் இருக்கிற இடம் கூட பற்றுதல் தான் அதுவும் நமக்கு இருக்க கூடாது அமைதியுறவே இல்ல இப்படி அவர் ஊர் ஊரா தெரிஞ்சுகிட்டு இருக்கும் போது வழியில ஒருத்தர பார்க்கிறாரு அவருடைய முகத்துல நிலவுன சாந்தமும் கண்கள்ல தென்பட்ட எல்லையில்லா பேரானந்தமுமே அவர் ஒரு ஜென்குருவாதான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு உணர்த்துது நம்மவரும் குருவை குருவ வணங்குறாரு குருவே நான் ஞானத்தை தேடி அலைகிறேன் அப்படின்னு சொல்றாரு குருவும் அப்படியா அப்படின்னு கேக்குறாரு ஆமாம் குருவே நான் பாசங்களை உதறிட்டேன் உடமைகளை உதறிட்டேன் பற்றுகளையும் திறந்துட்டேன் இப்போது என்னுடைய மனம் நிச்சலனமா இருக்குது அப்படின்னு பதில் சொல்றாரு அப்படியா சரி அதையும் விட்டு அப்படின்னு குரு பதில் சொல்றாரு வந்தவருடைய முகத்துல பெரும் திகைப்பு குருவே நான் தான் எல்லாத்தையுமே விட்டு விட்டதா சொல்றேனே அப்போ என்னுடைய மனசுல வெறுமை மட்டும்தானே குடிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறாரு சரிப்பா அதையும் விட்டுரு அப்படின்னு குரு சொல்றாரு அதை எப்படி விட முடியும் சுவாமி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறாரு விட முடியாதா நல்லது அப்படியானா அதை சுமந்து கொண்டே திரி அப்படின்னு சொல்லிட்டு குருவும் இருந்து நகர்ந்துறாரு இந்த கதையில கூறப்பட்ட அவரை போலதாங்க நிறைய பேர் இப்ப நான் இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நினைவுகளை சுமந்து கொண்டே தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மன திருப்தியும் அடையாம இருக்கிறாங்க அதத்தான் அந்த கதையில விட்டதை விட்டுட்டு விட்டேன் என்ற நினைவையும் விட்டுட்டு சும்மா இருத்தலே ஞானம் அப்படின்றத அழகா விளக்கி இருக்காங்க நாம எதை வேண்டாம்னு விட்டு விட்டு வரோமோ அதை இல்ல அதை குறித்தான நினைவுகளையும் விட்டு விட்டு சும்மா இருக்கிறது தான் ஞானம் அப்படின்றது ஜென்ல அழகாவே சொல்லி இருக்கிறது நண்பர்களே நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதோட நினைவுகளை சுமந்துகிட்டு இன்னும் மனசுல அமைதி இல்லாம தெரிவோம் இனிமேலாவது அப்படிப்பட்ட நினைவுகளை சுமந்து தெரியாம மன அமைதியுடன் வாழ்வோம் வளமும் நலமும் பெற்று வாழ்வோம் நன்றி